சேலம் மாவட்டம் சிலுவம் பாளையத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் மறைந்த தவசாயி அம்மாளின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது. அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதன் நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுதன், இப்போ இந்த நிகழ்வுல யார் யாரெல்லாம் பங்கேற்று அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு வருது, உங்களுடைய தகவலை சொல்லுங்க சுதன். வணக்கம் அருணேஷ். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தாயார் தவசாயி அம்மாள் வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாகவே அவரது வீட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் முதுகு தண்டுவட பாதிப்பு காரணமாக அவர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சேலம் அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதனிடையே அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு காலமானார். இதையடுத்து அவரது உடல் அவரது சொந்த கிராமமான சிலுவம்பாளையத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிலுவம்பாளையம் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே அவரது இல்லத்தில் குவிந்து வந்து அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்னையிலிருந்து கார் மூலமாக சேலத்திற்கு வருகை தந்து குறைவால் உயிரிழந்த தன் தாயின் முகத்தை கண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இல்லத்தில் இருந்து அவரது உடலானது ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சிலுவம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய காவேரி காற்றங்கரையோரம் உள்ள தகன மேடையில் தற்போது அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையே தற்போது நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன், உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் தமிழக சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ராஜேஷா தலைமையில் நூற்றுக்கணக்கான காவலர்களும் இந்த பகுதியில் குவிந்திருக்கின்றனர். தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை அவரது தாயிற்கு மகன் என்பதால் அவர் தாயின் மீது அதீத பாசம் கொண்டவராகவே இருந்தார். சேலம் மற்றும் சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக அவர் எப்போது வருகை தந்தாலும் தனது சொந்த வீட்டிற்கு சென்று தனது தாயை சந்தித்து நலம் விசாரித்து அவருடன் சிறிது நிமிடங்களை செலவு செய்வதை அவர் வாடிக்கையாகவே கொண்டிருந்தார். தாயின் மீது அதீத பற்று கொண்டிருந்த முதல்வர் அந்த தற்போது அவர் தாயை வாடி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது அவரது தாயாருக்கு இறுதி சடங்குகள் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரின் தாயார் உடல்நல குறைவால் உயிரிழந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தமிழக பல்வேறு அரசு துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் வருகை தந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி தாயை பிரிந்து வாடக்கூடிய முதல்வருக்கு தங்களது இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து சிலுவம்பாளையம் பகுதியை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் மிகவும் அன்பாக பேசக்கூடியவராகவே தவசையம்மாள் கருதப்படுகிறார். தற்போது அவருடைய இழப்பு இப்பகுதி மக்களுக்கு ஒரு பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவரது இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக சிலுவம்பாளை பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்வையிட்டோம். தொடர்ந்து தற்போது அவரது உடலை சகன மேடையில் தற்போது வைக்கப்பட்டு அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யப்படுகிறது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அவரது உடல் சடனம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது சகோதரர் மற்றும் உறவினர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரிகளும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அவரது இறுதி ஊர்வலத்திலும் சரி இந்த சகன நிகழ்ச்சிகளும் சரி பார்வையிடத்திற்காக இப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கூட இந்த சகன மேடையை சுற்றியே கூடியிருக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.